ஹலோ விவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு நாளைய நாளானது மிக மிக அபூர்வமான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாள் இரவு ஏழு முப்பது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரியக்கூடிய அந்த சந்திரனை ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி நீங்க பூஜை செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே தீர ஆரம்பிக்கும் நீங்க நினைத்தது அனைத்துமே உடனடியாக நடக்க கொடுங்க அப்படி என்ன நாளைய நாள் சிறப்பு வந்திருக்கு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது வந்திருக்கு பௌர்ணமி என்று சொன்னாலே அது சிவபெருமானுக்கு உரியது இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு மார்கழி மாதத்தில் பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சிறப்பாக அனுஷ்டித்து வருவோம் இந்த ஒரு சிறப்புமிக்க நாளிலேயே விஷ்ணு பகவானுக்கும் உரிய ஒரு சிறப்புமிக்க நாளும் சேர்ந்து வந்திருக்கு அதாவது பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் என்று சொன்னால் சிவபெருமான வழிபாடு செய்வது போலவே அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் பெருமாளுக்காக நம்ம சத்திய நாராயண பூஜையும் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாளானது பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் உகந்த ஒரு சிறப்பான நாளாக மங்களகரமான நாளாக இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு ஸோ நாளைய நாள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரூபாயை வைத்து நம்முடைய தலையெழுத்தியே நம்ம மாற்றி அமைத்து கொள்ள போகிறோம் வானத்துல அப்படி என்ன அதிசயமானது நிகழப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அதாவது மங்களகரமான நாளிலேயே அறுபது வருடத்திற்கு பிறகு பல சிறப்புகள் அனைத்தும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த சுபகிருது வருடம் எனவேதான் இந்த சுபகிருது வருடத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு சேர்த்து சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமானது இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கு இந்த மூன்று சிறப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லணும் வங்க பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள்ல நம்ம சத்திய நாராயண பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோங்க சத்திய நாராயண பூஜை பெருமாள் எடுத்த பல அவதாரங்கள்ல ஒன்று தான் இந்த சத்திய நாராயணன் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே போல நம்ம பெருமாளையும் வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது சிவன் மற்றும் விஷ்ணுவை சேர்த்தி நம்ம வழிபாடு செய்வதற்கு உரிய மிக மிக அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ இது போன்ற பல சிறப்புகளானது சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை தாங்க வரக்கூடும் அந்த தான் நாளைய நாள் பார்த்திங்கன்னா அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவே அமைஞ்சிருக்கு அதாவது நம்முடைய கனவுகள் ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவதற்கு ஒரு நாளாக அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்டு இருக்கு ஸோ நாளைய நாளை நம்ம தவற விற்றவே கூடாதுங்க நாளைய நாள் நம்முடைய வீட்டையும் நம்முடைய வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி அன்று சந்திர பகவான் உதயம் ஆகின்ற நேரத்தில் இந்த பூஜை செய்வது ரொம்பவே சிறப்புங்க அதாவது நாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணனுக்கு நம்ம செய்யப்படுகின்ற ஒரு பூஜைங்க பெருமாள் எடுத்த பல அவதாரங்கள்ல சத்திய நாராயண அவதாரமும் ஒன்றுங்க திருமணம் வீடு மனை வாங்கும் போது திருவிழா என எல்லாவித நல்ல காரியத்திற்கும் முன் இந்த ஒரு சத்திய நாராயண பூஜை தான் நடத்தப்படுங்க அனைத்திலுமே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த பூஜையை நம்முடைய வீடுகளில் நம்ம செய்துட்டு வரலாங்க பூஜை செய்வதற்கு முன்பாக வீட்லயும் சரி நம்முடைய வாசல்லையும் சரிங்க கோலம் இட்டுட்டு மா இலை கிடைச்சா அதை நீங்க தோரணமாக கட்டி அலங்காரம் செஞ்சுக்கோங்க பிறகு பூஜை செய்வதற்கு முன்பாக கணவன் மனைவி இருவருமே குளித்து விட்டு சந்திரன் உதயமாகின்ற நேரத்துல இந்த பூஜையை நீங்க செய்யலாங்க அதாவது நாளைய நாள் மாலை நேரத்தில் சரியாக ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலை மற்றும் படங்களை நீங்கள் எடுத்து தனியாக கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது சிவபெருமானுடைய படத்தையும் விஷ்ணு பகவானுடைய படத்தையும் நீங்க எடுத்து தனியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல பார்த்தீங்கன்னா மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு விநாயகருக்கு அருகம்புள்ள வைத்துக்கோங்க மனதார நினைத்துக்கொண்டு இந்த பூஜையை நீங்க தொடங்க ஆரம்பிங்க பிறகு பார்த்தீங்கன்னா துளசி இலையை கொண்டு பெருமாளுக்கும் அதே போல வில்வை இலையை கொண்டு சிவபெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மாலை கட்டி அணிவித்து விடலாம் பிறகு நீங்க ஏதாவது ஒரு நெய்வி தீத்தையும் செய்து வைத்துக் கொள்ளலாங்க பிறகு துளசி இல்லைனா வில்வ இல்லை இல்லை அதுவும் இல்லை உங்ககிட்ட ஏதாவது வாசனை மிகுந்த பூக்கள் தான் இருக்குதுன்னா பரவாயில்லைங்க அந்த பூக்களை கொண்டு அந்த இரண்டு கடவுள்களையும் நீங்க மனதார அர்ச்சதை செய்துட்டு வாங்க அப்படி அர்ச்சதை செய்துட்டு வரும்போது ஓம் நமோ நாராயணா போற்றி அதே போல ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த இரண்டு மந்திரத்தையும் நீங்க மனதார பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை உச்சரித்து கொள்ள வேண்டும் ஒன்பது முறை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை கொண்டு நீங்க அர்ச்சதை செய்துட்டு வர வேண்டும் இப்படி செய்துட்டு வருவதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் பதவி புகழ் அதிகாரம் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக கிடைக்க கொடுங்க அதே போல நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் களி இது போன்ற உணவுகளை நைவேத்தியமாக வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்க கொடுங்க இந்த பூஜைகளானது முடிந்த பிறகு உங்க வீட்டுக்கு வெளியே அதாவது சந்திர பகவானுக்கு நீங்க பூஜை செய்யணுங்க வீட்டுக்கு வெளியே சந்திரன் தெரியக்கூடிய இடத்துல நம்ம நின்று கொண்டு வெள்ளியில் அகல் விளக்கு இருந்தால் அதை நம்ம அன்றைய தினத்தில் ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்புங்க அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்துல ஏதாவது மளிகைப்பூ இருந்தா அந்த மளிகைப்பூவை உங்களுடைய கைகளில் வைத்துக்கோங்க அதே போல் ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பாத்தீங்கன்னா அந்த சந்திர பகவானிடமும் நீங்க சொல்லிவிடுங்க பிறகு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்க வேண்டும் மறக்காம இந்த மந்திரத்தை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க வேண்டுங்க ஸோ இப்படி எளிமையாக இந்த பூஜையை செய்துட்டு வரும்போது இந்த பௌர்ணமி நாட்கள்ல அந்த நிலவோட ஒளி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கக்கூடுங்க ஸோ இந்த ஒரு பூஜையை மறக்காம நாளைய நாள் உங்களுடைய வீடுகளில் செய்துக்கோங்க அதுவும் பல்வேறு விதமான விதமான சிறப்புகளானது சேர்ந்து வந்திருக்கு அதே போல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆரோத்ரா தரிசன நாட்கள்ல சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் ஆடியதாக சொல்றாங்க இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஷ்ணு பகவான் தான் பார்த்து இருந்ததாக சொல்றாங்க விஷ்ணு பகவான் பார்த்த இந்த ஒரு ஆனந்தத்தை மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு அவரும் போய் சிவபெருமானுடைய இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து இருந்ததாக புராண கதைகள்ல சொல்றாங்க சோ கடவுள்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்த சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பக்தர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு வருடமும் ஆருத்ரா தரிசனமானது வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது ஸோ ஆருத்ரா தரிசனம் என்று சொன்னாலேயே அது சிவனுக்கும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் உகந்ததாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்படி பல்வேறு விதமான சிறப்புக்களானது சேர்ந்து நாளைய தினத்தில் வந்திருப்பதால் இந்த ஒரு பூஜையை மட்டும் மறக்காமல் செஞ்சுக்கோங்க வெறும் ஐந்தே நிமிடத்தில் உங்களுடைய கையில் அந்த வெள்ளை பூவையும் நாணயத்தையும் வைத்து கொண்டு அந்த சந்திரனை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வழிபாடு போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனானது கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் தெரியக்கூடிய நிலவை நம்ம தரிசனம் செய்வது சாட்சாத் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா சிவபெருமானுடைய தலைமுடியில் பார்த்திங்கன்னா அந்த நிலவை தான் சூடி சூடியிருக்காரு ஸோ அந்த நிலவை பார்ப்பதால் அந்த சிவபெருமானையே நம்ம பார்த்து தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாளைய நாள் ஆருத்ரா தரிசனமாக இருப்பதால நாளைய நாள் சுமங்கலி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் காலையிலேயே பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து நீங்க சீயக்காய் வைத்து குளித்துட்டு அதே போல மஞ்சள் பூசி குளிப்பது ரொம்பவே நல்லதுங்க நாளைய நாள் இப்படி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காலையில பாத்தீங்கன்னா ஆறு மணியில இருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரையிலான இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தாலி கயிற உங்களுடைய கணவருடைய கையால நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஒருவேளை உங்க வீட்டுல கணவர் இல்ல எங்கயாவது வெளியே போயிருக்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உதவியால நீங்க உங்களுடைய தாலி மாற்றி மாற்றிக்கொள்ளலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகும் நீங்க வந்து தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள் கணவனுக்கு எந்தவித நோய் நொடியும் இருக்காது கணவனுக்கு மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் ரொம்பவே சுபிச்சமாக செல்வத்தோடு பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க சிறப்பு கொண்ட நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற பூஜைகளை உங்களுடைய வீடுகள்லேயும் செய்து நீங்களும் இதற்கான முழுமையான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் நாளைய நாள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய இந்த ஒரு அபூர்வமான நாட்களில் நீங்கள் எத்தனை முறை சிவனுடைய திருமந்திரத்தை உச்சரிக்கீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலனானது கிடைக்க கொடுங்க சிவன் மந்திரம் மட்டும் கிடையாதுங்க சிவபெருமான் அதே போல் விஷ்ணு பகவான் அதே போல் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய திருமந்திரம் இந்த மூன்று மந்திரத்தையும் உங்களுடைய மனதார உச்சரித்துக்கோங்க ம மறக்காமல் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் டைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக மற்றவர்கள் படிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ